இருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தகுதி அப்படிங்கிறத நாம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. ஏன்னா இந்த நபர்கள்தான் இந்த கடமைக்கான நபர்கள். இந்த நபர்கள் யார் அப்படின்னா இவர்கள்தான் இந்த கடமைக்கான நபர்கள். அதாவது ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க இவங்க தான், சரிங்களா? ஜக்காத்துடைய ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்களை பற்றியான செய்திகளை மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. யார் மீதெல்லாம் ஜக்காத் கடமை, ஒருவர் மீது ஜக்காத் கடமையாகுது அப்படின்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதோ அப்படிப்பட்ட எல்லா நிபந்தனைகளும் இருக்கணும். முதலாவது, ஜக்காத் கொடுக்கிறவர் முஸ்லீமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு ஃபரலான கடமையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கடமைகளை ஒருவர் நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக இருந்தால்தான் அந்த கடமை ஏற்றுக்கொள்ளப்படும். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அவர் இஸ்லாமாக இல்லை, அவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அதில் வந்து மார்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இந்த கடமைகள் எல்லாம் செய்வதற்கு அடிப்படை என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லாமல் நாம் எந்த கடமையை செய்தாலும் என்ன செய்யப்படாது? அந்த கடமை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தர் உலகத்தில் நன்மை செய்கிறார், ஒரு இறை மறுப்பாளராக இருக்கிறாரு, அவர் நன்மை செய்கிறார் அப்படின்னா அவருக்கு மறுமையில் ஏதாவது பலன் இருக்குமானா? எந்த பலனும் இருக்காது. அவர் என்ன நன்மை செஞ்சாரோ இந்த உலகத்தில் அல்ல அவருக்கு எவ்வளவோ கொடுத்துருவான், ஆனால் மறுமையில் அவருக்கு எந்த ஒன்றுமே இருக்காது. அப்போ வணக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மிகத் தெளிவாக இருக்குது. வணக்கத்தை ஒரு மனிதர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்கணும். அவர் முஸ்லீமாக இருந்தால்தான் அவரிடத்திலிருந்து எல்லா விதமான இபாதத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் வந்து இஸ்லாம் அல்லாதவர் இருக்கிறார், அவர் வந்து தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஆசைப்பட்டு வைக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வரும். ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் என்ன? இல்லை தான், இல்லை தான். வேறு அவருக்காக நம்ம மாற்ற முடியாதுல்ல சட்டத்தை. சட்டம் இயற்றியவன் அல்லாஹ். அப்போ அவனுக்காக என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அப்போ வணக்கத்திற்காக நான் நிற்கும்போது எப்படி நிற்கணும் அப்படின்னா, நான் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த அடிப்படையில் வணங்குறேன் அப்படிங்கிறது தான் நிபந்தனைகளில் மிக முக்கியமானது. ஒமா உமிரு இல்லாலி யாபுதுல்லாஹ முஹ்லிசீன். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான், அவர்களுக்கு ஏவப்படுவதெல்லாம் அவர்கள் அல்லாஹுவை கலப்பற்ற முறையில் வணங்கணும். அப்படி தான் ஏவப்பட்டிருக்கு. நான் அல்லாஹுவை வணங்குவேன், அடுத்தவர்களை வணங்குவேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எந்த செயலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கபலிக்க லயின் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக். நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னர் உள்ளவர்களுக்கும் வகை அறிவிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் இணை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா செயலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அழிஞ்சிரும். நீங்கள் செஞ்ச ஈமானுக்கு பிறகு உங்கள்கிட்ட இணை வைப்பு இருக்குது அப்படின்னா எல்லா செயலும் அழிஞ்சிரும். என்ற ஈமானே இல்லை, குஃபுர் இருக்குது. என்ற ஈமான் இல்லை, குஃபுர் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய கடமையின் மீது நான் ஆசைப்படுகின்றேன், அப்போ அந்த ஆசைப்பட்டதற்காக நான் அந்த கடமையை செய்யலாமா? அவர் செஞ்சாலும் அதற்கு பலன் இருக்காது. அவர்கிட்ட நம்ம சொல்லலாமா? அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். எப்படி சொல்கிறது? எப்படி ஹிக்மத்தாக சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க, அவ்வளோதான். அதை சொல்கிறனால அவர் கஷ்டப்படுவாரா? அவர் கஷ்டப்படுவதை தாண்டி அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவருக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே இஸ்லாம் இருக்கணும். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம், வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க செலவு செய்கிறாங்கல்ல, அப்படி அவர்கள் செலவு செய்யக்கூடியதிலிருந்து அந்த செலவை ஏற்றுக்கொள்வதை தடுப்பது எதுவென்றால், அவங்க செலவு செய்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்க, அந்த தர்மம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், இல்லா அன்னஹும் கஃபரூ பில்லாஹி வபி ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நிராகரிக்கிறார்கள்.
அதனால் அவர்களுடைய செலவுகள் தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஒருவர் ஜக்காத் கொடுக்கிறார். ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜக்காத் கொடுப்பவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், இஸ்லாமாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை என்ன? இதில் பாருங்க, இன்னொரு ஹதீஸும் இருக்கு, மிக தெளிவான ஒரு ஹதீஸ். அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு சொல்றாங்க, ஹாதிஹி ஃபரீதத்து ஸதகா அல்லதி ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் முஸ்லிமீன். இது அல்லாஹ் விதியாக்கிய கடமை. ஹாதிஹி ஃபரீதா, இது கடமை. இந்த கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மீது நிர்ணயித்தார்கள் என்று சொன்னால், அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் மீது நிர்ணயிச்சிருக்கிறாங்க, முஸ்லிம்கள் மீது விதியாக்கி இருக்கின்றார்கள். வல்லத்தி அமரல்லாஹு பிஹா ரசூலஹு ஃபமன் சுஇலஹா மினல் முஸ்லிமீன் அலா வஜீஹியா ஃபல்யுஅதிஹா. அல்லாஹ் இந்த கடமையை தனது நபிக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். ஆகவே முஸ்லிம்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யாரிடம் இந்த ஜக்காத்தை அதற்குரிய முறைய உடையுடன் கேட்கப்படுகின்றதோ, அதற்குரிய முறையுடன் கேட்கப்படுகின்றதோ அவர் அதை கொடுக்கட்டும். அதுக்கு அதிகமாக கேட்டால் கொடுக்க வேணாம், அதுக்குரிய முறையோடு கேட்டால் கொடுத்துருங்க, அதிகமாக கேட்டால் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நமக்கு தெளிவுபடுத்துது, இந்த ஜக்காத் என்பது முஸ்லீம்கள் மீது கடமை, அவர் ஜக்காத் கொடுப்பவர் முஸ்லீமாக இருக்கணும். இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா, அவர் சுதந்திரமானவராக இருக்கணும், அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமையாக என்ன செய்யக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது, அவர் சுதந்திரமானவராக இருக்கணும். சுதந்திரமானவராக இருப்பது என்பது இரண்டாவது நிபந்தனை. அடிமைக்கு எந்த கடமையும் என்ன கிடையாது. அடிமைகள்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் அது எஜமானனுக்கு தான் சொந்தம். இன்னைக்கு அடிமைத்தனம் இல்லை என்றாலும் அதற்குரிய நிபந்தனைகளில் இது ஒன்று. அடிமையினுடைய பொருள்கள் எல்லாம் எஜமானுக்கு சொந்தம் என்பதனால அடிமைகளுக்கு என்ன இல்லை, ஜக்காத் கடமை இல்லை. ஜக்காத் கொடுப்பவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நிபந்தனை என்ன, அந்த ஜக்காத்துடைய பொருள் என்பது கண்டிப்பாக ஹலாலானதாக இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, நான் ஜக்காத் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருள் வந்து ஹலாலானதாக இருக்கணும். ஹலாலற்ற ஹராமான பொருளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு தும்ஃபிகூன அப்படிங்கிறான். நீங்கள் அசுத்தங்களிலிருந்து செலவு செய்யாதீங்க, தர்மம் செய்வதற்காக அசுத்தத்தை கலந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய 267வது வசனத்தில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு தும்ஃபிகூன, நீங்கள் சர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக கெட்டவற்றை அதோடு என்ன செஞ்சிடாதீங்க, கலந்து நீங்க தர்மம் செய்ய அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யக்கூடிய பொருள் என்பது ஹலாலானதாக இருக்க வேண்டும். இது மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய நிபந்தனை. யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்கலாம், ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கிறார் அப்படின்னா அவர் முஸ்லீமா இருக்கணும், ரெண்டாவது அவர் சுதந்திரமானவராக இருக்கணும், மூணாவதாக அவருடைய பொருளாதாரம் என்பது என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹலாலானதாக இருக்கணும். நாலாவதாக என்னன்னா, அந்த பொருள் நிசாபை அடைந்திருக்கணும். ஜக்காத்துக்கு என்று நிசாப் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு இருந்தால் ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிசாப் இருக்குது. அந்த நிசாபை அந்த பொருள் என்ன செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடைஞ்சிருக்கணும், அந்த பொருள் அடைஞ்சிருக்கணும். இப்போ தங்கத்துக்குன்னு ஒரு அளவுகள் இருக்குது. உதாரணம், தங்கத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா 85 கிராம் தங்கத்துக்கு 85 கிராம் இருந்தால் ஜக்காத் கொடுக்கணும். அதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்வோம், எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அந்த எந்தெந்த கேரட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ 85 கிராம் இருந்தால் நீங்கள் ஜக்காத் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த 85 கிராம் என்ன செய்யணும் அப்படின்னா பூர்த்தியாக அந்த நிசாபை அடைந்திருக்க வேண்டும். நாலாவது நிபந்தனை. அஞ்சாவது நிபந்தனை என்னன்னா, உங்கள்கிட்ட அந்த பொருள் வந்து 1 வருஷமாகி அது உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும். உங்கள்கிட்ட அந்த பொருள் வந்துருச்சு, வந்த பிறகு உடனே ஜக்காத் கடமையாயிருமா? இப்போ என்னன்னா 1 லட்சம் ரூபா காசு இருக்குது, ஜக்காத் கடமையாவதற்கான காசு 1 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் ரூபா கையில் வந்துருச்சு, நேற்று தான் வந்துச்சு, இன்னைக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? தேவையில்லை. அதே போல் நான் என்ன செய்கிறேன், 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன், சம்பளம் வாங்குறேன் நான், சம்பளம் வாங்கின உடனே ஜக்காத் கொடுக்கணுமா? தேவையில்லை.
அது உங்கள்கிட்ட வந்து அந்த சம்பளம் வந்து அது செலவாகி அதில் மிச்சம் இருக்கிற காசு கையில் சொந்தமாக்கி வச்சு அது உங்களுக்கே உரியதாக இருந்து அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சொல்லி ஒரு வருஷம் பூர்த்தியாகி அந்த ஒரு வருஷம் பூர்த்தியாகும் போது உங்கள்கிட்ட அந்த பொருளாதாரம் இருக்குது, அது வந்து அதனுடைய நிசாபை அடைந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஜகாத் கொடுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து நிசாபை அடைந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, அது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அந்த பொருள் முழுக்க உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும், அடுத்தவருக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடாது. இப்போ எனக்கான சொந்தமான பொருள் எதுவோ அதற்கு நான் ஜகாத் கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் வந்து நமக்கு சொந்தமான பொருள் இருக்கும், நம்முடைய மனைவிக்கு சொந்தமான பொருள் இருக்கும், நம்முடைய தாய்க்கு சொந்தமான பொருள் இருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னா அவரவர்களுக்கு எது சொந்தமோ அவரவர்கள் அதுக்கு ஜகாத் கொடுத்து ஆகணும். எல்லாத்தையும் ஒருத்தர் தலையில் போட வேண்டியது கிடையாது, எல்லாத்தையும் ஒரே ஒருத்தருடைய தலையில் போட வேண்டியது கிடையாது. நீ தானே குடும்ப செலவை பார்க்குற, நீயே எல்லாத்துக்கும் சேர்த்து ஜகாத் கொடுத்துருன்றதான் கிடையாது. நீ தான் குடும்ப செலவை பார்க்குற, நீயே ஜகாத் கொடுத்துரு. ஆனால் வேறு நிலையில் உங்கள் செலவுக்கு காசு கேட்டால் உங்களுக்கு தான் காசு இருக்குல்ல, ஏன் காசை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கான பொருளாதாரத்தை தனித்தனியே வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, அது யாருக்கு சொந்தமானதோ அவங்க தான் ஜகாத் கொடுக்கணும். அப்போ நிசாபை அடைந்திருக்கணும், ஒரு வருடம் பூர்த்தியாயிருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அது முழுமையாக சொந்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி சொந்தமானதாக இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, ஜகாத் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன செய்யாது, கண்டிப்பாக வராது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா நாம் கவனிக்கணும். இப்போ ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் எது உள்ளடங்காது அப்படின்னா, விளைச்சல்கள் உள்ளடங்காது. விளைச்சல் விளைக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் இருக்கா இல்லையா, அது வந்து உள்ளடங்கவே செய்யாது. அதுக்கு ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத மார்க்கம் தெளிவாக சொல்லுது. இது அல்லாத மற்ற எல்லாத்துக்கும், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபார பொருளாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் அது நிசாப் அளவை அடைந்திருக்க வேண்டும், ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி ஒரு வருடம் பூர்த்தி ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜகாத் கொடுப்பது என்பது உங்கள் மீது கட்டாயமாயிருது. ஆனால் அதே நேரத்தில் விவசாய பொருளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்போ ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னா, அது எப்போ அறுவடை செய்யப்படுதோ அப்பொழுதே ஜகாத் கொடுத்துடணும். அதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியது இல்லை, காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஆறாவது அத்தியாயத்தினுடைய 141வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், அதற்குரிய ஜக்காத்தை அதை அறுவடை செய்யக்கூடிய நாட்கள்லேயே நீங்க என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அந்த பொருளுக்கு மட்டும் எப்ப அறுவடை செய்யறாங்களோ அப்ப உடனே ஜக்காத் கொடுக்கணும். அதுக்கு வந்து இப்பதான் அறுவடை செஞ்சிருக்கிறேன், ஒரு வருஷம் வரைக்கும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற நிபந்தனை விளைச்சலுக்கு என்ன செய்யாது, பொருந்தாது. மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்யுது அப்படின்னா, மேற்சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒருவர் ஜக்காத் கொடுப்பவராக இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்கணும், அதே போல வந்து அவர் சுதந்திரமானவராக இருக்கணும், அந்த பொருள் ஹலாலானதாக இருக்கணும், அந்த பொருள் நிசாபை அடைந்திருக்கணும், அந்த பொருள் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொருள் முழுக்க அவருக்கு என்னது சொந்தமானதாக என்ன செய்யணும், இருக்கணும். அதே போல அந்த பொருளுக்கான அந்த பொருளுக்கு கடன் இருக்கக்கூடாது. அந்த பொருளுக்கு கடன் இருக்கக்கூடாது. எவ்வளோ அவர் வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் கடன் இருக்கக்கூடாது. அதை பற்றி நம்ம என்ன செய்வோம், விரிவாக நம்ம நினைச்சு பார்ப்போம். இப்போ இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம ஜக்காத் கொடுத்து ஆகணும். சரிங்களா? அப்போ ஜக்காத் கொடுப்பவருக்கான நிபந்தனை தான், இந்த எலிஜிபிளில் யார் இருக்கிறாங்களோ இவங்க ஜக்காத் கொடுத்துடலாம். இந்த எலிஜிபிளான ஆட்கள் யாரோ இவங்க ஜக்காத் கொடுத்துடலாம். சரி, எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஜக்காத் இல்லை, இவங்க ஜக்காத் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்க வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது, எந்தெந்த பொருள்களுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கு எதற்கெல்லாம் ஜக்காத் இல்லை அப்படின்னா, நாம் சொந்தமாக பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு ஜக்காத் கிடையாது. நம்ம சொந்தமாக பயன்படுத்துகிறோம்ல வாகனம், அதற்கு ஜக்காத் கிடையாது. நம்முடைய அடிமை, அடிமைத்தனம் என்பது இங்கே கிடையாது, அடிமைக்கு ஜக்காத் இல்லை. அதே போல நாம் வசிக்கக்கூடிய வீடு, இந்த ஹதீஸை வைத்து தான் என்ன செய்ய, புகாரியில் வரக்கூடிய அடிமைக்கும்
வாகனத்திற்கும் ஜகாத் இல்லை என்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் நாம் பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்கும் நாம் சொந்தமாக அந்த வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்கட்டும் பண்டங்களாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் இவைகளுக்கெல்லாம் என்னது ஜகாத் இல்லை. ஆபரணங்கள் இதில் வராது. நீங்கள் ஆபரணத்தை என்ன செய்யக்கூடாது, இதில் சேர்த்துடக்கூடாது. பயன்படுத்துறது நகையை நான் பயன்படுத்துகிறேனே, அதனால் அதுக்கு ஜகாத் இல்லாமல்னு சொல்லணும்னா அது தனியாக பிரத்யேகமாக சொல்லிட்டாங்க அதுக்கு ஜகாத் இருக்குன்னு, அதனால் என்ன செய்யக்கூடாது, அதை சேர்க்கக்கூடாது. நான் பயன்படுத்தக்கூடிய வீடு, நான் எந்த வீட்டில் வசிக்கிறேனோ, சொந்த வீடு இருக்குது ஒருத்தருக்கு, அது 100 கோடி ரூபாய்க்குள்ள வீடாக இருக்கட்டும், அதில் அவர் வசிக்கிறான்னு அவருக்கு ஜகாத் கிடையாது. அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் பயன்படுத்துகிறார் வாகனம், அந்த வாகனத்துக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு ஜகாத் இல்லை, சரிங்களா. அடிமை ஜகாத் இல்லை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பாத்திரம் இருக்கும், அதெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜகாத் கொடுக்க வேண்டியதில்லை. இது அல்லாத மற்ற எல்லாத்துக்கும் ஜகாத் கொடுக்கணும். இது அல்லாத மற்ற எல்லாத்துக்குமே ஜகாத் கடமை, நல்லா விளங்கிக்கங்க. இது எல்லாத்துக்கும் ஜகாத் கடமை இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, தங்கம் வச்சுருக்கிறீங்க, வெள்ளி வச்சுருக்கிறீங்க, பணம் வச்சுருக்கிறீங்க, காசு வச்சுருக்கிறீங்க, வியாபார பொருள் வச்சுருக்கிறீங்க, அதில் அந்த வியாபார பொருள் ஸ்டாக் இருக்குது, ஓல்டு ஸ்டாக் இருக்குது, நியூ ஸ்டாக் இருக்குது, மற்ற எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஜகாத் கடமை. ஜகாத் கடமை இல்லாத பொருள் என்று சொன்னால் பயன்படுத்தக்கூடிய வாகனம், அடிமை, வீடு, நான் வசிக்கக்கூடிய வீடு, இந்த மூணுக்கும் ஜகாத் கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் ஜகாத். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து இந்த அடிப்படையில் இருப்பவர்கள், ஜக்காத்துக்குரிய நிபந்தனையில் இருப்பவங்க ஜக்காத் கொடுத்தாகணும். சரி, எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். முதலாவது அதில் வர்றது எது, முதலாவது எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம், வெள்ளி, அதே போல் வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ரூபாய்கள். தங்கத்துக்கு ஜக்காத் இருக்குது, வெள்ளிக்கு ஜக்காத் இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டு இருக்கிற தீனாராக இருக்கட்டும், திரகமாக இருக்கட்டும், ரூபாயாக இருக்கட்டும், அதே போல் வந்து டாலராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு என்னது ஜக்காத் இருக்குது, சரிங்களா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வைத்து தான் சட்டத்தை இயற்றுறான், அதை வச்சு தான் தண்டனையும் சொல்கிறான். தண்டனை சொல்லும் போதே அதை வைத்து தான் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுகின்றான். திருமலை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 34-35வது வசனத்தில், தங்கம் வெள்ளியை சேர்த்து வைப்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்குது, யார் அதை செலவு பண்ணலையோ அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கிறான். அதில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்வது என்ன, வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத வலா யும்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைத்துவிட்டு அதிலிருந்து செலவு செய்யாமல் எவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யுது அப்படின்னா, கண்டிப்பாக தங்கம் வெள்ளி வைத்திருக்கிறவர், காசு பணம் வச்சிருக்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு மேல் சொன்ன நிபந்தனைகள் இருக்கா இல்லையா, ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும், ஜக்காத் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா. இது தங்கம் வெள்ளி ஒன்று. ரெண்டாவது எதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா, கால்நடைகளுக்கு ஜக்காத் கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம எதுக்கு ஜக்காத் கொடுக்கணும், கால்நடைகள். கால்நடைகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய கால்நடைகள் எது, ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த மூணுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கான அளவுகோல்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஜக்காத் கொடுத்தாகணும். மூணுக்குமான அளவுகோல் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான அடிப்படைகளையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லித்தராங்க. அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னிடத்தில் இது இருக்குது, கால்நடைகள் இருக்குது, ஒட்டகம் இருக்குது, ஆடு பண்ண வச்சுருக்கிறேன் அல்லது மாட்டு பண்ண வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தாக வேண்டும், சரிங்களா. இது ரெண்டு. மூணாவதாக எதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா, வியாபார பொருட்கள். வியாபார பொருட்கள் இருக்கா இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஜக்காத் கொடுத்தாகணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வியாபார பொருட்கள், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 267வது வசனத்தில் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறேன். யா ஐயுஹல்லதீன ஆமனும் அம்ஃபிகூ மின் தொய்யிபாத்தி மா கஸபத்தும், நீங்கள் தூய்மையாக சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து ஜக்காத் கொடுங்க. அப்போ நம்ம ஜக்காத் கொடுத்தாகணும் வியாபார பொருளுக்கு. நீங்கள் என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி,
எந்த பொருளை நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த பொருளுக்கு நீங்கள் ஜக்காத் கொடுத்தாகணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பொருளை எப்படி பார்க்கணும், அதை வந்து முதலீடு செஞ்சுருப்பீங்க, அந்த முதலீடு செஞ்ச அந்த காலங்களை கணக்கு பண்ணணும், அது எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ வந்திருக்குன்னு கணக்கு பண்ணணும், எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதிலிருந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜக்காத் கொடுத்தாகணும். வியாபார பொருட்களில் எதையுமே என்ன செய்ய முடியாது, நம்ம விட்டு வைக்க முடியாது, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து மூன்றாவதாக வியாபார பொருட்கள், நான்காவதாக விவசாயம், விளைச்சல்களுக்கு ஜக்காத். அதையும் இதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காட்டுறான், வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து நம்ம உங்களுக்கு எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறோமோ, பூமியிலிருந்து எதையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோமோ அதிலிருந்து நீங்கள் ஜக்காத் கொடுத்தாகணும். அப்போ பூமியிலேருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், எது கிடைச்சாலும் அதுக்கு என்ன செய்யணும், ஜக்காத் கொடுக்கணும். அது வந்து காய்கறிகளாக இருக்கலாம், அதே போல் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா கனி வர்க்கங்களுக்கும், அதே போல் வந்து இந்த கோதுமைகள் அரிசிகள்லாம் இருக்கா இல்லையா, அது மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக ஜக்காத் இருக்குது. கனி வர்க்கங்களுக்கும் அதே போல் வந்து தானியங்களுக்கும் ஜக்காத் இருக்குது. இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும், பழங்களை பொறுத்த வரைக்கும், அதற்கு ஒருவர் தன்னிச்சையாக விளைச்சி வச்சுக்கிறார், தனக்காகவோ தன்னுடைய தேவைக்காகவோ என்ன செய்கிறார்னா விளைவிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஜக்காத் இல்லை, அதுக்கு ஜக்காத் கிடையாது, காய்கறிக்கும் கிடையாது, அதே போல் வந்து பழங்களுக்கும் கிடையாது. ஒருத்தர் காய்கறி என்ன செய்கிறார், தன் வீட்டு மொட்டை மாடியில் காய்கறியை விளைவிக்கிறார், விளைவித்து அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு விளைச்சல் வருது, அதை அவர் சாப்பிட்றாரு, அதை அவர் வச்சுக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவர் ஜக்காத் கொடுக்கணுமான ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. தெளிவாக சொல்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, அதுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு வரும் பொழுது ஜக்காத் தேவையில்லை. எதுக்கு தேவையில்லைனா, லைசஃபி ஹதரவாத் சதக்கா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, லைசஃபில் ஹதரவாத்தி சதக்கா, ஹதரவாத்துகளுக்கு காய்கறிகளுக்கு என்ன இல்லை, ஜக்காத் கிடையாது, காய்கறிகளுக்கு ஜக்காத் கிடையாது. அதே போல் எதுக்கு கிடையாது அப்படின்னா, பழங்களுக்கும் ஜக்காத் கிடையாது. பழங்கள் இருக்கா இல்லையா, பழங்கள் வேறு கனிகள் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க, கனிகள் என்பது வேறு பழங்கள் என்பது வேறு, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கனியையும் பழத்தையும் என்ன செய்யக்கூடாது, ஒன்று சேர்த்துடக்கூடாது. பழங்களுக்கு என்ன இல்லை, ஜக்காத் கிடையாது. ஆனால் அதையே ஒருத்தர் வியாபாரமாக பண்ணுறார், அதே என்ன செய்கிறாரு, வியாபாரமாக பண்ண அவருக்கு ஜக்காத் இருக்கு. நீங்கள் ஓன் யூஸுக்காக நீங்கள் எவ்வளோ விளைவிச்சாலும் என்ன கிடையாது, ஜக்காத் கிடையாது. ஓனா உங்களுக்கு தேவைக்காக வச்சுருக்கிறீங்க, தேவைக்காக வச்சதில் யாராவது ஜக்காத் கேட்பாங்களான்னா கண்டிப்பாக ஜக்காத் கேட்க மாட்டாங்க. அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அதை நான் ஒரு வியாபாரமாக செய்கிறேன், அதற்கு வியாபாரம் செய்கிறேன், அதை முதலீடு செய்கிறேன், அதில் வருமானம் வருது, எனக்கு செலவு வருது, அந்த செலவுக்கு மேலே இருக்கக்கூடிய வருமானத்தை நான் சேர்த்து வைக்கிறேன். அப்படி என்றால் அதில் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தாகணும். இப்போ ஜக்காத் எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மூன்று விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. ஒன்று பழங்களில் இல்லை, அடுத்து காய்கறிகளில் இல்லை, மூணாவது தேனில் இல்லை. மூணுக்கும் என்னது, ஜக்காத் கிடையாது. ஆனால் மூணையும் வியாபாரமாக பண்ணால் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா அது எதில் வந்துடும், வியாபார பொருட்களில் வந்துடும். அப்போ நான் என்ன செய்ய முடியாது, அது வியாபாரம் பண்ணி நான் சம்பாரிச்சுட்டு பழத்தில் தான் ஜக்காத் இல்லையே, நான் எதுக்கு ஜக்காத் கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் பெரிய வாழைப்பழம் மண்டி வச்சுருக்கிறாரு, அல்லது வாழைப்பழத்தை விளைச்சி என்ன செய்கிறாரு, பெரிய விளைச்சலுக்காக வாழை தோட்டமே வச்சுருக்கிறாரு, பழத்துக்கு தான் ஜக்காத் இல்லையே, நான் மிகப்பெரிய ஒரு விளைச்சல் அதை எல்லாத்தையும் விளை வச்சு நான் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது, சரிங்களா. அப்போ எதில் எப்படி அது ஜக்காத் இல்லாத ஒரு நிலைக்கு வருது அப்படின்னா, அவருடைய தேவைக்காக வைத்திருந்தார் என்றால் அதில் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளம் அவர் பயன்படுத்திய தேனாக இருக்கட்டும், அதே போல் பழங்களாக இருக்கட்டும், அதே போல் காய்கறிகளாக இருக்கட்டும், அதில் ஜக்காத் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது வியாபாரமாக பண்ணும்போது கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் எதில் ஜக்காத் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐந்தாவதாக எதில் ஜக்காத் இருக்குது, புதையல்கள், புதையல்கள் கிடைக்குதா இல்லையா. இப்போலாம் புதையல்லாம் கிடைக்காது, சரிங்களா. இப்போ புதையல் கிடைச்சா நேரம் எங்கே செய்வாங்க, கவர்மெண்ட் பிடுங்கிட்டு போயிடுவோம், அது வேறு விஷயம். புதையல்களில் ஜக்காத் இருக்குது. உங்களுக்கு திடீர்னு நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்க, தோன்றுறீங்க, அதில் மிகப்பெரிய ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா அந்த புதையலில் ஜக்காத் இருக்குது. அதுவும் என்ன செய்யணும், உடனே கொடுத்துடணும், கிடைச்ச உடனே கொடுத்துடணும். நம்ம கொடுக்கணும்னு அவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க, அதனால் அதுக்கு வேலையே இல்லாமல் போயிடும், புரியுதுங்களா.
அப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த புதையல்களுக்கும் ஜக்காத் இருக்கான, ஜக்காத் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டியது, கால்நடைகளுக்கு ஜக்காத் உண்டு, தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் இருக்குது, பணம் காசுக்கு ஜக்காத் இருக்குது, வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்குது, விவசாய பொருட்களுக்கு ஜக்காத் இருக்குது, அதே போல் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதையல்களுக்கு என்னது ஜக்காத் இருக்குது. இதில் தான் வந்து ஜக்காத் எல்லாம் கிடமை. இந்த வியாபார பொருட்கள்லையும் இந்த வருமான அந்த தங்கம் வெள்ளி அந்த வருமானத்திலையும் நம்ம எதெல்லாம் நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய லேண்டு, நம்ம வச்சுருக்கக்கூடிய அதிகப்படியான வீடு, நம்ம பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்டு, இது எல்லாமே இதுக்குள்ளே என்ன செய்ய வந்துடும். இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நம்ம வந்து ஜக்காத் கொடுக்கணும். சரி, தோராயமாக ஜக்காத் கொடுப்பது என்று சொன்னால் எவ்வளோ கொடுப்பது? விளைச்சல்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் 2% தான். விளைச்சல்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் எவ்வளோ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 2% ஜக்காத் என்ன செய்யணும், நீங்கள் கொடுத்தாகணும். எதுவாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், பணங்காசாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், 2% வந்து ஜக்காத் கொடுத்தாகணும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லிக்காட. ஒவ்வொரு பொருளுக்கும் எப்போ அதனுடைய அளவு என்ன, அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்ஷால்லாம் என்ன செய்ய வேணுமோ அடுத்து பார்ப்போம் நம்ம. அதுக்கு அடுத்தபடியாக உள்ள விஷயம் என்னென்னா, கடன். கடனுக்கு ஜக்காத் இருக்குதா? இன்றைக்கி பெரும்பாலும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜக்காத்து அப்படின்னு சொன்னாவே கடன் இருக்கிறவர் ஜக்காத் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாரும் முக்கியமாக வைக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அதை வச்சு என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத் கொடுக்காமல் இருந்து கொள்ளலாம் என்பதற்காக பெரும்பாலும் என்ன கேட்பாங்கன்னா, கடனுக்கு ஜக்காத் இருக்குதா, கடனுக்கு ஜக்காத் இருக்குதா, கடனுக்கு ஜக்காத் இருக்குதான்ற கேள்வி எல்லாத்துட்டையும் இருக்குங்க. அப்போ அந்த அடிப்படையில் பாருங்க, கடன் ஒருத்தர் கொடுக்குறார், கடன் ஒருத்தர் கொடுக்குறார், கடன் வாங்குறவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஏழையாக இருக்கிறார். கடன் வாங்குறவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு, அவர்னால் அந்த கடன் எப்போ திருப்பி வரும்னு தெரியாது. அப்படிப்பட்டவர்கிட்ட என்ன செய்கிறீங்க, நீங்கள் கடனை கொடுக்குறீங்க. அப்படி நீங்கள் கடனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் எப்போ திருப்பி உங்கள்கிட்ட தராரோ அதுக்கு உங்கள் கையில் வந்து அது 1 வருஷம் ஆனால் ஜக்காத் கொடுத்தா போதும். இப்போ நான் ஒருத்தட்ட 1 லட்சம் ரூபா கடன் கொடுக்குறேன் அல்லது 50,000 ரூபா கடன் கொடுக்குறேன், அதை நான் ஜக்காத் கால்குலேட் பண்ணும்போது அந்த 50,000 ரூபா சேர்க்கணுமானா சேர்க்க வேணாம். அந்த 50,000 என்ன செய்ய வேண்டியதில்லை, சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்யணும், அதை கணக்கு பண்ணி தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத் கொடுத்துடலாம். அது வந்து எப்போ நம்ம கையில் வருதோ, வரும் பொழுது, ஏன்னா கொடுக்கவே முடியாதவரில் அவர் சிரமப்படுறாரு ஆனால் அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு இருக்கும்போது எப்போ அவர் தராரோ அந்த ஜக்காத் அந்த கடன் பொருள் கைக்கு வருது. கைக்கு வந்த பிறகு அதிலிருந்து 1 வருஷம் பூர்த்தி ஆகணும். இப்போ 50,000 ரூபா உங்களுக்கு வருது அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் ரமலான்னு நீங்கள் ஜக்காத் கொடுக்குறீங்க, போன வருஷம் என்ன செஞ்சிட்டீங்க, ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்குறீங்க, அவர் திடீர்னு இந்த நோம்பில் வந்து கொடுக்குறாரு, கொடுத்தோம் நம்ம என்ன யோசிக்க, ஐயோ இப்போ தானே இந்த 50,000 ரூபா வந்திருக்கு, எதுக்கும் ஜக்காத் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலைப்படலாமா, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அதை என்ன செய்யலாம், அடுத்த ரமலான் வரைக்கும் அடுத்த ஷாபான் வரைக்கும் அதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜக்காத் கொடுக்கவே இல்லை. அது உங்கள்கிட்ட 1 வருஷம் பூர்த்தி ஆச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஜக்காத் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் ஜக்காத் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அவர் எத்தனை வருஷம் அவர் கையில் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, எத்தனை வருஷம் அவர் வச்சுருந்தாலும் அது நமக்கு நோ இஷ்யூ, தேவையே கிடையாது, அதை பற்றி யோசிக்க வேண்டியதே கிடையாது. இப்போ நம்ம என்ன யோசிக்கக்கூடாது, எவன்லாம் கடன் கொடுத்துருக்கான் அதெல்லாம் கழிக்கணுமா அப்படின்னா, அந்த பொருளை தான் கழிக்கணுமே தவிர இருக்கிற பொருளில் அதை கால்குலேட் பண்ணக்கூடாது. என்னன்னா அதை கொடுத்துட்டீங்க, அதை வந்து நம்மள்கிட்ட இருக்குல்ல, இப்போ மொத்தமாக நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஒரு 5 லட்சம் ரூபா காசு இருக்குது, 5 லட்சம் ரூபா என் கையில் இருக்குது, நான் கணக்கு போட்டெல்லாம் பார்த்த பிறகு 5 லட்சம் ரூபா கேஷ் என் கையில் இருக்குது, இந்த 50,000 ரூபா ஏற்கனவே கொடுத்ததை நான் என்ன செஞ்சிட்டேன், அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த 5 லட்சம் ரூபா வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 5 லட்சம் ரூபாவில் இந்த 4.5 லட்சம் தான் நான் கொடுக்கணும், 50,000 ரூபா கழின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நான் என்ன செஞ்சிட்டேன், அதை கழித்து தான் கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன். அந்த 50,000 ரூபாயை இதில் என்ன செய்யக்கூடாது, நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த 5 லட்சத்திற்கும் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்துடணும். அது நம்மள்கிட்ட வருது, எப்போ வருதோ வந்த பிறகு 1 வருஷம் என்ன செய்யணும், பூர்த்தியான பிறகு ஜக்காத் கொடுத்தா போதுமானது, சரிங்களா. அதே நேரத்தில் கடன் கொடுக்குறாருல, நம்ம யாருக்கு கடன் கொடுக்குறவங்கள்ட்ட, கடன் வாங்கினவர் வந்து ரொம்ப வசதியானவராக இருக்கிறார், கடன் வாங்கினவர் வசதியானவராக இருக்கு. எனக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்ம பிஸ்னஸில் வியாபாரத்தில் என்ன செய்கிறோம், கொடுக்கல் வாங்கல் கடன் வச்சுருக்கிறோம். அந்த கடனெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கழித்தலில் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா அது வரும் போகும், அப்படிதான் மாறி மாறி என்ன செய்ய இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடன் வாங்கியவர் என்ன செய்கிறாருன்னா வசதியானவராக இருக்கிறார்,
கடன் வாங்கினவர் வசதியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட திரும்பி கொடுக்கிறதுக்கான எல்லா விதமான வெல் அவர்கிட்ட எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு. அவர் என்ன செய்வார், அவரால் என்ன செய்ய முடியும், திரும்பி கொடுத்துட முடியும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், நான் தான் ஜக்காத் கொடுக்கணும். அதுக்கு கடன் கொடுத்த நான் தான் ஜக்காத் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து உங்கள்கிட்ட எப்போ வேண்டுமானாலும் வரலாம். ஏன்னா அவர் அதற்கான வாய்ப்புகளை பெற்றவராக இருக்கிறார்ன்றதுக்காக அதை நீங்கள் கழித்தல்ல சேர்க்கக்கூடாது, அதை நீங்கள் கழிவில் சேர்க்கக்கூடாது, அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். இப்போ 5 லட்சரூபா நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, 5 லட்சரூபா இருக்குது, ஒருத்தர் 50,000 ரூபா கொடுத்துருக்குறேன், 5.5 லட்சமாக சேர்த்து தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்காக வந்து கடன் யார் கொடுத்துருக்கிறாரோ அவர் என்ன செய்யணும், ஜக்காத் கொடுக்கணும். அது கடன் வாங்கியவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது அவருடைய செல்வமாகத்தான் என்ன செய்யப்படுது, பார்க்கப்படுது. அதனால் என்ன செய்யணும், கொடுத்து இந்த கடனில் இதுதான் நிபந்தனை. ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும் குரான் சுன்னாவுடைய இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கொண்ட கடனுடைய விஷயம் இதுதான். கடன் வாங்கியவர் எப்படிப்பட்டவர், அதை வைத்து கடன் நிர்ணயிக்கப்படுது. கடன் வாங்கியவர் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து தான் கடனுக்குரிய ஜக்காத் நிர்ணயிக்கப்படுது. அப்போ அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இப்போ இந்த அடிப்படையில் நான் இதையெல்லாம் கவனித்து தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பொருளுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஜக்காத் கொடுக்க போகிறேன். என் பொருளுக்கு ஜக்காத்தை இது எல்லாத்தையும் கவனித்து என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். இதில் தான் என்ன செய்ய நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்படி இப்படிலாம் இருக்குது. ஜக்காத் என்பது ஒழுங்காக உட்கார்ந்து கவனித்து கால்குலேட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒன்று. ஏனோ தானான்னு இல்லை, என்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது அதை எல்லாத்தையும் கொடுக்கணும். சரி, கொடுக்கறத ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் கொடுக்கணுமான கிடையாது. நல்லா விளங்கிக்கங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு தான் கொடுக்கணும். என்கிட்ட தங்கம் 5 பவுன் இருக்குது, காசு ஒரு 5 லட்சரூபா இருக்குது, வெள்ளி ஒரு 1000 கிராம் இருக்குது, இப்படி எல்லாவற்றையும் ஒன்றா சேர்த்து வச்சு தான் ஜக்காத் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா விளங்கி, மார்க்கம் என்பது மிக இலகுவானது. எஸ்ஸிரு வலா துஆஸ்ஸிரு, இலகுவான மார்க்கத்தை நீங்களே என்ன செஞ்சிடாதீங்க, கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறத மிகச்தெளிவாக மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்போ அந்த அடிப்படையில் நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வியாபார பொருளை மட்டும் தனியாக கணக்கிடலாமானா தனியாக கணக்கிடலாம். தங்கத்தோடு வச்சு கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. தங்கத்திற்கான ஜக்காத் என்பது வேறு, வெள்ளிக்கான ஜக்காத் என்பது வேறு, வியாபார பொருளுக்கான ஜக்காத் என்பது வேறு, எல்லாம் தனித்தனி. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நீ ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி மார்க்கம் ஒரு நிலையை நமக்கு சொல்லித்தரவே இல்லை. இப்போ உனக்கு வந்து நம்ம என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்து காசு இருக்குது, என் கையில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு 1 லட்சரூபா இருக்குது, எனக்கு ஜக்காத் கடமை இல்லாத நிலையில் இருக்கிறேன். என் மனைவிட்ட வந்து என்னென்னா ஒரு 5 பவுன் நகை இருக்குது, அதுக்கும் என்னது ஜக்காத் கடமையாகலை, அல்லது ஒரு 80 கிராம் நகை இருக்குது, அதுக்கும் ஜக்காத் இல்லை. நீங்கள் ஏன் ரெண்டையும் தனித்தனியாக பார்க்குறீங்க, எல்லாரையும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து ஜக்காத்து கொடுணும்னு சொல்ல முடியாது. ஒன்று சேர்ந்து ஜக்காத்து கொடுணும்னு சொல்ல முடியாது. இதுக்கு தனி, அதுக்கு தனி. அதனால் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டு தான் ஜக்காத் கொடுக்கணும் என்ற எந்த ஒரு கட்டாயத்தையும் என்ன செய்யலை மார்க்கம் சொல்ல. ஒவ்வொன்றுக்கும் என்ன அளவீடோ அந்த அளவீடை பார்த்து அதற்கான ஜக்காத் என்ன செய்யணும், நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கொடுப்பதை வந்து நீங்கள் காசாக கொடுங்க, நகையாக கொடுங்க, வேறு விதமாக கொடுங்க, எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆனால் கணக்கிடும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கணக்குன்னு தேவையே கிடையாது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, என் வீட்டில் வெள்ளி இருக்குது, தங்கமும் இருக்குது, நான் வெள்ளியை கணக்கு போட்டு பார்க்குறேன், அது வந்து என்ன செய்யலை நிசாபில் வரலை, அது வந்து அந்த வெள்ளியினுடைய நிசாபுக்கு வரலை. தங்கத்தை கணக்கு போடுறேன், தங்கத்துடைய நிசாபு வந்திருக்குது, நான் என்ன செய்யணும், தங்கத்துக்கு மட்டும் ஜக்காத் கொடுத்தா போதும், வெள்ளிக்கு கொடுக்க வேண்டியது கிடையாது, வெள்ளிக்கு கொடுக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா எனக்கு இது மட்டும் தான் நிசாபு வந்திருக்குது, அப்போ இதுக்கு மட்டும் நான் என்ன செய்ய வேண்டியது, கொடுத்தா போதுமானதை தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதே நம்ம என்ன வணங்கிக்கணும். மூணாவதாக, காசுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்குறோமா இல்லையா, அந்த காசுக்கு கொடுக்கும்போது எதை அளவுகோலாக வைத்து ஜக்காத் கொடுக்கறது, தங்கத்தை வச்சா வெள்ளி வச்சா. அப்போ சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் காசுக்கு நீங்கள் ஜக்காத் கொடுப்பதாக இருந்தால் தங்கத்தையோ வெள்ளியோ ஏதோ ஒன்று எடுத்து கால்குலேட் பண்ணி என்ன செய்யலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிலையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் ஒருத்தர் வெள்ளியை சூஸ் பண்ணார் அப்படின்னா பலரும் சிரமப்பட்டுருவாங்க. ஏன்னா வெள்ளியுடைய அமௌண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சராசரியாக ஒரு வருமானம் உள்ளவர் அவர் வந்து திடீர் என்ன செய்வார், வெள்ளியை கணக்கு போடும்போது இலகுவாக என்ன செய்வார் அப்படின்னா அவர் நிசாபு அடைஞ்சிருவார். அவருக்கு அவருடைய தேவைகளை சரியாக இருக்கும்போது எப்படி ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாயிருவார். அதனால் வந்து தங்கத்திற்கான அளவுகோல், இப்போ 85 கிராம்னு வந்து காமனாக சொல்கிறாங்க,
அந்த 85 கிராம் உடைய ஈக்குவல் போட்டு பார்க்கணும் எவ்வளவு காசு வருது அப்படினு. அந்த காசை கணக்கு பண்ணி ஜகாத் கொடுத்தா போதும். வெள்ளியை கணக்கு பண்ண வேண்டியது இல்ல. தங்கத்தை கால்குலேட் பண்ணி அதுல எவ்வளவு வருமானம் வருதோ எவ்வளவு அந்த அதுக்கான ஈக்குவல் கேஷ் வருதோ அந்த கேஷுக்கு என்ன செய்யப்படும் ஜகாத் கொடுத்தா போதுமானது. அதை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படினா கணக்கு போட்டு பார்க்கணும். சரி ஜகாத் கொடுக்கிறோம், தங்கத்துக்கு கொடுக்கிறோம் அல்லது வந்து வெள்ளி கொடுக்கிறோம், என்ன ரேட்டை வச்சு கொடுக்கறது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸை வச்சு கொடுத்தா போதுமானது. நீங்கள் பையிங் ப்ரைஸை வச்சு என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா பையிங் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு நகைக்கும் நான் வைத்திருக்கக்கூடிய நகையில் அதனுடைய கேரட்டை பொறுத்து பையிங் ப்ரைஸ் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இப்போ நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா நான் வாங்கும் போது எனக்கு தங்கத்துக்கு ஒரு ரேட் இருக்கும். நான் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன், அன்றைக்கி போட்டிருப்போம் 5,540 ரூபா இன்றைக்கி தங்கத்துடைய ரேட்டு அப்படின்னா அவன் அந்த வேட்டு கிட்டு எல்லாம் போட்டு என்ன செய்வான், அவன் ஒரு இது சொல்லுவான், கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு 300 ரூபாலிருந்து 500 ரூபா கூட வரும். நான் என்ன செய்யணும்னா ஒரு கிராமை வந்து 5,900 ரூபாய்க்கு என்ன செய்வேன் அப்படின்னா நான் வாங்குவேன். சரி அந்த ஜிஎஸ்டிலாம் கழிச்சிருங்க, 5,550 ரூபா ஒரு கிராம். இப்போ என்கிட்ட வந்து 85 கிராம் இருக்குன்னா இன்றைக்கு உள்ள பையிங் ப்ரைஸை வச்சு என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை, செல்லிங் ப்ரைஸ் பார்க்கணும். என்னுடைய தங்கத்தை விற்றேன் என்று சொன்னால் அதற்கான மதிப்பு என்ன, எல்லாமே அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் இருக்கா இல்லையா, உங்கள்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணும் பொழுது நீங்கள் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், விற்கும்போது ஒரு ரேட் இருக்கும், வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், விற்கும்போது இருக்கும். விற்கும்போது என்ன ரேட்டோ, சிலதெல்லாம் அப்படியே கடந்து போயிடும். நான் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், ஆனால் இப்போ வித்தனா ஆக வித்தேன் அப்படின்னா காயலாங்கடைக்கு போட்டால் 20 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த 20 ரூபாயை கணக்கு பண்ணால் போதும். நான் வாங்கின ரேட்டை என்ன செய்ய வேண்டியதில்லை, கணக்கு போட வேண்டியதில்லை. 20 ரூபாயை கணக்கு பண்ணி என்ன செய்யப்படும், அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி வித்தா போதும். என்றைக்குமே அப்படி தான் கணக்கு பண்ணும். நான் என்றைக்குமே பையிங் ப்ரைஸையே போட்டேன் அப்படின்னா என்னால் என்ன செய்ய முடியாது, நான் என்னுடைய ஜக்காத் என்பது எனக்கு சிரமமாயிரும், கடுமையாயிரும், என்னால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவோ அதை பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா நாம் ஜக்காத்தை கொடுத்துக்கணும். இதுதான் ஜக்காத்து விநியோகி ஜக்காத்தை கொடுக்குறவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து கவனித்து என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர் இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய நேரத்தில் அவர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ் எனக்கு என் மூலமாக பல ஏழைகளுக்கு வாழ்வளிக்க நாடி இருக்கிறான், அதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் என்ற ரீதியில் ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ தான் அவரால் என்ன செய்ய முடியும், ஜக்காத் கொடுக்க முடியும். இது கடமை ஆயிடுச்சே, இவர் என் மூலமாக கடமை என்ன செய்யலாம், மிக இலகுவாக நிறைவேற்றி விடலாம். இதுதான் ஜக்காத்தினுடைய ஒரு நிபந்தனைகள், அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இதுதான். இப்போ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வந்து இந்த 10 நாட்களுடைய இறுதி நாள். அப்போ நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லா பொருள்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்கத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை பர்சன்ட் கொடுக்கணும், அது என்னென்ன கேரட்டில் உள்ளதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான அளவுகோல் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.